வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. ஜூன் 1 முதல் எல்லா கடைகளும் திறக்கும். இந்த நேரத்தில் மட்டும் பஸ் போக்குவரத்தும் இயங்கும். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த கடைகள் திறக்கும், எந்த நேரத்தில் திறக்கும், எல்லா விவரங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் வீடியோக்கு கீழே உள்ள சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. தமிழ்நாட்டில் கொரோனா தொற்றின் காரணமாக மே 31 வரைக்கும் தளர்வுகளுக்கு முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதுங்க. இதனால் வந்து எந்த விதமான கடைகளுமே திறக்காது, காய்கறி கடைகள், மளிகை கடை எதுவுமே திறக்காது, மக்களோட அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த பொருட்கள் எல்லாமே அரசே நடமாடும் வாகனங்கள் மூலமாக மக்களுக்கு சப்ளை பண்ணிட்டு வருதுங்க. இப்போ கூடுதலாக முட்டை, பிரெட்டு இது கூட சப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இந்நிலையில் மே 31 ரெண்டு நாள் தான் இருக்குது அப்படிங்கிறனால ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டிருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில். என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, மேலும் ஒரு வாரத்துக்கு ஊரடங்கை நீட்டிக்கலாமா, அந்த ஊரடங்கு நீட்டிச்சா அது வந்து தளர்வுகளற்ற ஊரடங்காக நீட்டிக்கலாமா, இல்லைன்னா மளிகை கடை, காய்கறி கடை இந்த மாதிரி கடைகளுக்கு வந்து சில சலுகை கொடுக்கலாமா, திறக்கலாமா குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறாங்க. இவங்க ஆலோசனையில் என்ன முடிவு எட்டப்பட்டதோ அதை பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இவங்களே பேசியிருக்கிறாங்க. ஸோ அதனால் மளிகை கடை, காய்கறி கடை, ஸோ இந்த மாதிரி கடைகளுக்கு வந்து கட்டாயம் அடுத்த ஊரடங்கில் வந்து தளர்வு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் பேசியிருக்கிறாங்க, ஒரு 6 மாவட்டத்தில் மட்டும் தொற்று குறைவே இல்லை, அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு. ஊரடங்கு போட்டாங்க அப்படின்னா மளிகை கடை, காய்கறி கடைக்கு ஏதாவது சலுகை இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே நேரத்தில் இந்த 6 மாவட்டங்களுக்கு ரொம்ப கடுமையாக நாங்கள் கண்காணிக்கணும், கடுமையாக மேற்கொள்ளணும் பணிகளை அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க பேட்டியில். ஸோ அதனால் இந்த 6 மாவட்டங்களுக்கு மட்டும் ரொம்ப கடுமையான ஊரடங்கு இருக்குமா, இல்லைனா எல்லாத்துக்குமா தான் இருக்குமா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். அது எந்த 6 மாவட்டம் அப்படிங்கிறது மறக்காமல் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தளர்வுகள் அளிக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா வந்து தொற்று வந்து கொஞ்சம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. 36 இப்போ 34 வரைக்கும் வந்தாச்சு. வழக்கமாகவே ஒரு ஊரடங்கு போட்டாங்க அப்படின்னா நம்ம தமிழக அரசு என்ன பண்ணிட்டு வராங்கன்னா, அதுக்கு முந்தின நாளோ எப்படியும் வந்து ஒரு அனைத்து கடைகளுமே இயங்க வைக்கிறாங்க, பஸ்ஸையும் ஓட வைக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போவும் பண்ணுறாங்க, தொடர்ந்து 2 முறை பண்ணிட்டாங்க. இப்போ 3வது முறை ஊரடங்கு போட்டாலும் ஸோ அனைத்து கடைகளும் ஒரு நாளைக்காவது இயங்க வைப்பாங்க, பஸ்ஸு ஓட வைப்பாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க, வாங்க.